சமீபத்தில் எனக்கு வந்து கொரோனா தொற்று வந்தது. அப்போ உடனடியாக எனக்கு தொலைபேசியில் பாசிட்டிவ்னு எனக்கு வந்த செய்தியை கேட்ட உடனே உடனடியாக வந்து முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தது மட்டும் இல்லாமல் உடனடியாக நீங்கள் சென்னைக்கு கிளம்பி வந்து அரசு மருத்துவமனையில் நீங்கள் வந்து சிகிச்சை பெறணும், நம்ம இந்த இதை வந்து தொற்றை வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு எனக்கு அறிவுரைகள் வழங்கி உடனே நான் வந்து அமைச்சர் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் வந்து ஏற்பாடு செஞ்சு நம்ம கிண்டியில் இருக்கக்கூடிய கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் நான் போய் சேர்ந்தேன். நான் வந்து எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது, இன்சூரன்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. நான் நினச்சிருந்தா தனியார் மருத்துவமனைக்கும் போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலேயே குறிப்பாக இந்த கொரோனா தொற்று சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் அதிகமான அளவில் ஒரு டெஸ்ட் எடுத்து அதே மாதிரி நிறைய பேரை குணமடைய செய்யக்கூடிய இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக தமிழகம் வந்து செயல்பட்டுருக்கு. அந்த விதத்தில் நான் அரசு மருத்துவமனையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் சிகிச்சை பெற்றும் பொழுது அப்போ தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அவங்களும் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க, அந்த நம்பிக்கையை நம்ம அவங்களுக்கு விதைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் அந்த கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் நான் இருந்தேன். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, உண்மையிலேயே அங்கே இருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நம்ம ஒரு தனியார் மருத்துவமனை விடவே நல்லா இருந்தது. இதில் கூட உங்களுக்கு தோணலாம் நீங்கள் எம்எல்ஏ அதனால் அப்படிலாம் இல்லை, அங்கே எல்லாருமே இருந்தாங்க, சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து டாக்டர்ஸு இப்படி எல்லாருமே அங்கே அட்மிட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் நான் முதலமைச்சர் அவர்களையும் பார்த்து சுகாதாரத்துறை அமைச்சரையும் பார்த்து உங்களுடைய பணி வந்து சிறப்பாக இருந்தது, நானும் பூரண குணமடைஞ்சிட்டேன், எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி எனக்கு வந்து நீங்கள் வந்து என்னுடைய சிகிச்சைக்கு நீங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சதுக்கு, மருத்துவர்கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி நலம் விசாரித்ததுக்கு, அதே மாதிரி டெல்லியிலேருந்து மத்திய அமைச்சர் சுகாதாரத்தினுடைய மத்திய அமைச்சர் கூட தொலைபேசியில் பேசி நலம் விசாரித்தாங்க. இந்த தருணத்தில் முதலமைச்சர் அவர்களையும் சுகாதாரத்துறை அமைச்சர்களையும் பார்த்து என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் நான் சார்ந்த என் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சிட்டேன். நன்றி, உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வேறு ஏதேனும் கோரிக்கைகள்? இல்லை, கோரிக்கைகள் வந்து என்னுடைய தொகுதி சார்ந்த சில கோரிக்கைகள், என்னுடைய நீண்ட நாளாக வந்து மதுரை விமான நிலையத்திற்கு வந்து தெய்வத் திருமானாருடைய பேரை வைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை, அடுத்து 94 வந்து அம்மா போட்ட ஜீவோ கல்லர் மறவர் அகமுடையரை வந்து தேவரினம்னு அறிவித்து அந்த ஜீவோவை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை, அப்புறம் நீராவி கரிசல் குளத்தில் நீண்ட வருடங்களாக 17-18 வருடங்களுக்கு மேலே சிறையிலேயே இருக்கக்கூடிய முதியவர்களாகி உள்ள நிறைய பேர் இறந்துட்டாங்க, அவங்கள வந்து ஒரு மனித நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அண்ணாவினுடைய பிறந்தநாள் மாதிரி வரக்கூடிய நேரங்களில் அவங்கள விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் வந்து வச்சிருக்கிறேன். அவர் நிச்சயமாக கனிவோட என்னை விசாரித்தாங்க, அதை வந்து கனிவோட ஏற்றுக்கிட்டாங்க, நிச்சயமாக அவன் வந்து நான் இதை வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நான் வந்து என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாகவும் என்னுடைய முக்குளத்தூர் புலிப்படை சார்பாகவும் முதலமைச்சருக்கு நான் அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, நாங்கள் தயாராக தான் இருக்கோம், நாங்கள் அதற்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ கூட பாருங்கள், எனக்கு கொரோனா ஏன் வந்துச்சு, நான் கிட்டத்தட்ட 3 தென் மாவட்டங்களில் தான் இருந்தேன், ஒரு ஊராக சுற்றுனேன், எல்லா இடத்துலையும் சுற்றுனேன். இளைஞர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க, அதுவும் குறிப்பாக வந்து என்னுடைய இந்த என்னுடைய முக்குளத்தூர் புலிப்படைங்கிறது இந்த சமூகம் சார்ந்த இளைஞர்கள் மத்தியில் என்னுடைய செயல்பாடுகளும் நான் செய்யக்கூடிய பணிகளையும் அவங்க வந்து பாராட்டுறாங்க, ரொம்ப உற்சாகமாக வந்து இணைகிறாங்க. அதனால் வரக்கூடிய தேர்தலில் முக்குளத்தூர் புலிப்படையினுடைய பங்களிப்பு தமிழகத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அது இருக்குங்கிறத மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.